உலகெங்கும் பறைவாள மேல திறமை சாம்பவள விளையாட பெற முடிய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடியோர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரு தினங்களுக்கு முன்பு திரு திருமாவளவன் அவர்கள் திருக்குறள் உண்மை உரையும் வரலாற்று ஆதாரங்களும் என்ற நூலை ஒன்று வெளியிட்டிருந்தார் அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அந்த விஷயத்தை பற்றி நம்ம அந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் அவர் என்ன பேசியிருந்தார்னா திருவள்ளுவர் நாணஸ்தானம் பெற்று ஒரு கிறிஸ்துவராக இருந்து தான் திருக்குறள் எழுதினார் என்று பேராசிரியர் தெய்வநாயகத்தின் கருத்து ஆய்வுக்கு உட்படுத்த விட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த நூலி வெளியீட்டு வரல தலைவர் திரு திருமாவளன் அவர்களுக்கு எங்களுடைய வலியுறுத்தி சார்பாக வன்மையை கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயன் திருவள்ளுவர் இரண்டு நூல்கள் எழுதியிருந்தார் ஒன்று உலக புதுமுறை திருக்குறள் இன்னொன்று நாணவெட்டியான் நாணவெட்டியானில் தான் யார் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருந்தார் ஐயன் திருவள்ளுவர் நானவெட்டியான் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பொங்கல் தெரித்த சாம்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து அண்ணன் திருமாவளனுக்கு தெரியுமான்னு தெரில தெரிலனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நானபட்டி நூல் வாங்கி படியுங்க அது மட்டும் இல்லாமல் ஐயன் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்திலும் சரி நம்ம இந்தியாவிலும் சரி கிறிஸ்தவ மதம் வரவே இல்லை அப்படி இருக்கிறப்போ ஐயன் திருவள்ளுவர் எப்படி நானும் சமப்பட்டுருப்பார் இதை பற்றி அண்ணன் திருமாவளன் வந்து படித்தவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா வரலாறு தெரிஞ்ச நபர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சும்மா மேடை பேச்சுக்காக எதையும் பேச வேண்டாம் சரிங்களா வரலாறு தெரியாமல் பொது நிகழ்ச்சியில் வாய்க்கு வந்ததே பேச வேண்டாம் என்ன பிசிக்க தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி வணக்கம்